யாமறிந்த ஆன்மீகத்தில் பிராணாயாமத்தை போல் உயிருக்கு உன்னதம் செய்யும் ஒரு பயிற்சி யாங்கனுமே கண்டதில்லை என்கிற என்னுடைய அலசலின் வெளிப்பாடாக வந்த இந்த வரிகளை முன்வைத்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெருமக்களே, இந்த அஷ்டாங்க யோகம் என்கிற பதஞ்சலி முனிவர் தந்த சமுதாயத்திற்கு தந்த ஆன்மீகத்திற்கான ஒரு மிகப்பெரிய இந்த சொத்தில் யமம் முடித்து நியமம் முடித்து ஆசனம் என்கிற ஒரு பகுதியை முடித்து இப்பொழுது ஒரு மிகப்பெரிய அற்புதமான பகுதியாகிய பிராணாயாமம் என்கிற பகுதிக்குள் வந்திருக்கிறோம். நான் ஒரு பதிவில் நான் சொன்னேன், அஷ்டாங்க யோகம் என்கிற இந்த நான்கு பிரிவுகளில் ஒரு சப்டிவிஷன் மாதிரி இரண்டு பிரிவுகளாக பதஞ்சலி முனிவர் பிரிக்கிறார். முதல் நான்கு, இரண்டாவது நான்கு என்று. முதல் நான்கு என்பது புறம் நோக்கி செல்கிற விஷயங்களை உள்ளடக்கிய விஷயங்களை வைத்து அவர் சொல்லப்பட்ட பகுதியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது நான்கு, ஐந்து ஆறு ஏழு எட்டு என்னென்னா பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த விஷயங்கள் அனைத்தும் உள்நோக்கி செல்கிற அந்த பயிற்சிகளை உள்ளடக்கிய பகுதிகளாக வைத்திருக்கிறார் பதஞ்சலி முனிவர். எல்லாமே இப்போ கொலை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு வெளிநோக்கி செய்கிற விஷயம், வெளியில் இருக்கிற ஒரு விஷயம். தியானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க இல்லை, பிரத்யாகாரம் அப்படின்னு, சமாதி, இது எல்லாமே வந்துட்டு உள்நோக்கி உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களில் எப்படி பயிற்சி செய்தல் அப்படிங்கிறதுனா அந்த இரண்டாவது நான்கு பகுதிகள். முதல் நான்கு பகுதிகள்லாம் வெளிநோக்கி செய்கிற விஷயங்கள், ஓகேவா? இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நாம் இருக்கிறோம். இந்த வெளிநோக்கி செய்கிற விஷயங்களில் கடைசி தளம் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் நான் ஆரம்பித்தது போல் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் ஜிம்முக்கு போகிறதாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு என்னென்ன பயிற்சிகள் என்னென்னலாம் இந்த உலகத்தில் இருக்குதோ, நம்ம சாப்பாடு மூலமாக நமக்கு உயிருக்கு உன்னதம் செய்துவிட முடியுமா? சாப்பாடு மூலமாக நல்ல நல்ல உணவுகளாக உண்பதன் மூலமாக நம் உயிருக்கு உன்னதம் செய்வது, நம்ம உயிரை பலப்படுத்துவது அப்படிங்கிறது என்னென்ன மூலமாகலாம் செய்ய முடியலாம்? ஜிம்முக்கு போகிறதா, நல்ல உணவுகள் உண்பதா, இல்லாட்டினா மனசை நல்ல வச்சுக்கிறது மூலமாகவா என்கிற பல வழிகளில். அதனால தான் சொன்னேன், யாமறிந்த ஆன்மீகத்தில் உயிருக்கு உன்னதம் செய்யும் ஒரு பயிற்சி பிராணாயாமத்தை போல் நான் யாங்களுமே கண்டதில்லை. பிராணாயாமம் உங்களுடைய உயிரை எந்த அளவிற்கு வளர்க்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டு அந்த அம்சத்தை உங்களிடம் தர வேண்டும், கண்டிப்பாக நான் தர வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு இந்த பதிவை நான் ஆரம்பம் செய்கிறேன். பெருமக்களே, அதற்கு முன்பாக, இதற்குள் செல்வதற்கு முன்பாக நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். பிராணாயாமம் என்கிற விஷயத்தை அப்படியே ஒரே ஒரு பதிவில் சொல்லிவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். பிராணாயாமம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு நாம அதை செய்யும் பொழுதே நமக்கே புது புது விஷயங்கள் எல்லாம் அதற்குள் தோன்றும், நுணுக்கங்கள் தோன்றும். ஆஹா, இந்த நுணுக்கத்தை கற்றுக்கிறப்போ குரு கூட சொல்லித்தரலையே, நம்ம செய்யும் போது அந்த நுணுக்கத்தை நாமே கற்றுக்கிட்டோமே என்று அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செய்ய செய்ய தானாக வரும். இதோ நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள், நீங்கள் செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போறீங்க. பிராணாயாமம் வந்துட்டு செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போறீங்க. நீங்க செய்யும் போது நான் சொல்லாத விஷயங்கள் கூட உங்களுக்கு அது தோன்றும். ஆக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னமோ ஒன்று நடக்குதே என்ற ஒரு நுணுக்கம் உங்களுக்கு தெரிய வரும். இது எல்லாமே வந்துட்டு வருடங்கள் வருடங்கள் வருடங்களாக நீங்கள் அந்த பிராணாயாமத்தை நீங்கள் பயிற்சி செய்யத்தான் வரும். இரண்டாவது, நம்பணும். இந்த நிறைய பேர் வந்துட்டு இப்போ இளைஞர்கள், உங்ககிட்ட தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இளைஞர்கள்கிட்ட இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது, இந்த பிராணாயாமம், இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக வரமாட்டேங்குது. ஜிம்முக்கு போகிறது, கட்டுக்கட்டாக மசில் வைக்கிறது அப்படிங்கிறதான வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வருது. ஏன்னா அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கிடைச்சிருது. இப்போ பிராணாயாமம் நீங்கள் பண்ணி உங்களுக்கு 3 வருஷம் கழிச்சு தான் வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல பொறுமை வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயே வந்துட்டு அடைச்சா
ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்லை, இதை போயிட்டு எதுக்கு நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி 3 மாசத்திலே கைவிட்டவர்களை எல்லாம் பார்த்து பரிதாபம் தான் வருகிறது. 6 மாசம் வரைக்கும் அந்த விடாப்பிடியான அந்த இதை பிடிச்சிட்டு வந்தவங்க 6 மாசத்துல மறுபடியும் கைவிட்டவர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது பரிதாபம் தான் வருகிறது. 3 வருடம் வரும்பொழுது தான் ஒரு மெல்லிய கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அந்த ஒரு சின்ன கடுகளவு டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் ஒரு சொட்டு தேனை சுவைத்து அந்த சுவை உங்களுக்கு தெரிய வரும் பொழுது பிராணாயாமத்தில் நீங்கள் விடமாட்டீர்கள். ஜிம்மெல்லாம் வந்துட்டு கால் தூசி, வேற உணவு பழக்க வழக்கம் எல்லாம் சின்ன விஷயம். பிராணாயாமத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு பல விஷயங்கள், அதையெல்லாம் நான் சொல்கிறேன். எனவே இதை எல்லாம் ஒரே பதிவில் போட முடியுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். எனவே இந்த 4வது பகுதி, இந்த அஷ்டாங்க யோகத்தின் 4வது பகுதியான இந்த பிராணாயாமத்தை நான் 3 கூறுகளாக பிரித்து வைத்திருக்கிறேன். இதைத்தான் பேசணும் ஃபர்ஸ்ட், அடுத்து இதை பேசணும், அடுத்து இதை பேசணும் என்று நான் 3 கூறுகளாக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். அதை 3 பதிவுகளாக நான் போட விரும்புகிறேன். இந்த பதிவில் நான் சொல்ல வருகிற விஷயத்தை நான் சொல்லிவிடுவேன், அடுத்த பதிவில் நான் அடுத்த விஷயத்தை சொல்லுவேன், 3வது பதிவில் இந்த பிராணாயாமத்தை நான் முடிக்கிறேன், 4வது அதற்கு அடுத்த பதிவில் நான் பிரத்யாகாரத்திற்குள் நாம் செல்லலாம். இந்த பகுதியில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், பெருமக்களே, இளைஞர்களே, இந்த பிராணாயாமம் வந்து 1000 வகைகளில் சொல்லி தருகிறார்கள். இப்படி பண்ண, இதுதான் பிராணாயாமம், இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ணாத என்று 1000 வழிகளில் சொல்லி தருகிறார்கள். இப்படித்தான் பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்று 1000த்தையும் கொஞ்சம் உள்வாங்கி கொண்டு இது கொஞ்சம் சரியாக இருக்கிறதே என்று நானாக உணர்ந்த விஷயங்களை உங்களிடம் நான் தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பிராணாயாமத்தை செய்வதற்கு முன்பாக, இப்போ நீங்க ஜிம்முக்கு போறீங்க, நீங்க யூ ஆர் பிகினர், நீங்க வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்றதுல நீங்க இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையில பண்ணதே கிடையாது, முத முதல்ல ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா அந்த ஜிம் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறாருல, அவர் வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாரு, இதுக்கு முன்னாடி நீங்க ஜிம்முக்கு போயிருக்கீங்களா, இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணிருக்கீங்களா, நீங்க இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இல்லைன்னா 2 வாரத்துக்கு வந்துட்டு ஒரு பேசிக்கான வார்ம் அப் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. ட்ரெட்மில்ல ஓடுறது, இல்லைன்னா சைக்கிளிங் பண்றது, அந்த ட்ரெட்மில்ல ஓடுறத வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்றது, நிறைய டைம் இன்க்ரீஸ் பண்றது, சைக்கிளிங்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைட்டா வச்சு சைக்கிள் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்துட்டு நீங்களாவே வந்துட்டு ஆரோபிக் எக்ஸசைசஸ் பண்ற மாதிரி உட்காந்து எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு உங்கள் உடலை தயார்படுத்தி வைத்து கொண்டு அதற்கு பிறகுதான் வெயிட் லிப்டிங் மேலிருந்து ஆரம்பிச்சு ஒன்று ஒன்றா வந்துட்டு அவங்க கற்றுக் கொடுப்பாங்க, ஷோல்டர் அப்புறம் இந்த மாதிரி அது ஜிம்மில் வந்துட்டு அது போகும். அதே போல் பிராணாயாமம் செய்வதற்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு வார்ம் அப், ஒரு ஃபவுண்டேஷன், ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் செய்து தான் பிராணாயாமத்தை தொடங்க வேண்டும் என்று சொல்கிறேன் பெருமக்களே. இந்த பிராணாயாமம் குண்டலினி, இதை முயற்சி பண்ணி செத்தவர்கள் உண்டு என்பதை நான் படித்து பார்க்கும் பொழுது நான் முதலில் அப்படியா சே, இந்த பிராணாயாமத்தில் போயிட்டு அந்த அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குதா என்ன, இது மூச்சு விடுற விஷயம், ஓகே இந்த மூச்சை நான் பயிற்சி செய்கிறேன், இந்த பயிற்சி செய்கிறதுல வந்துட்டு மரணம் அளவுக்கு வருமா என்று பிராணாயாமம் பல விஷயங்கள் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் கொடூரமான, கொஞ்சம் கஷ்டமான ஒரு பிராணாயாமத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு என்ன நேர்ந்தது என்பதையும் நான் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு நான் ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன். அந்த பிராணாயாமத்தின் அதெல்லாம் நான் உங்ககிட்ட அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது, அதாவது பிராணாயாமத்தில் அந்த அபாய பகுதிகளை நான் உங்களிடம் கற்பிக்க போவதும் இல்லை, அதை உங்களுடைய உங்களுக்கு அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தர போறது கிடையாது. அதை நான் செய்த பொழுது 3 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன், 3 வருடங்களுக்கு முன்பு அதை நான் செய்த பொழுது எப்படி மயங்கி விழுந்தேன் என்று எனக்கே தெரியாது. மயங்கி விழுந்தேன், எனக்கு நார்மலாகவே எனக்கு மயக்கம் வராது, நான் 3 நாள் நான் வந்து விரதம் இருந்தால் கூட எனக்கு மயக்கம் வந்தது கிடையாது, இல்லை எனக்கு இந்த வெயிலில் சுற்றுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த வெயிலில் சுற்றும் போது கூட எனக்கு மயக்கம் வந்தது கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தப்போ ஒரு சில ஸ்டடீஸ்க்கெல்லாம் வந்துட்டு சேம்பரம்பாக்கம் அந்த ஏரியவே சுற்றி வரணும், நானும் என் நண்பரும் சென்று சுற்றி வந்திருக்கிறோம், அப்பொழுது தான் நான் மயங்கியது கிடையாது. இந்த பிராணாயாமத்தின் இந்த ஒரு பயிற்சி, நான் சொல்ல போகாத ஒரு பயிற்சியை நாம் செய்யலாமே என்று நான் அமர்ந்து அதை நான் செய்த பொழுது மயங்கி விழுந்தேன். சரி மயக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து
முகத்தை கழுவுறதுக்காக நான் போய் பார்க்குறேன், கண்ணாடியில் என் மூக்கு வழியாக ரத்தம் வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தவுடன், என்னடா இது, நம்ம கொஞ்சம் தப்பாக பண்ணிட்டோமா, சரியாக தானே பண்ணணும், இது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமா, பிராணாயாமத்தில் ஒரு லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல்னு நம்ம வந்துட்டு மே இந்த லெவலுக்கு போகும்போது அப்போது ரொம்ப கஷ்டமாக அவ்வளோ இந்த எஃபெக்ட் கொடுக்குதா. அப்போ ஒரு சில சித்தர்கள்லாம் அதற்கும் மேல் இருக்கிற நிலைக்கெல்லாம் சென்றிருக்கிறார்களே, அதெல்லாம் எப்படி சென்றார்கள், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பிராணாயாமம் செய்து செத்தவர்கள் உண்டு என்பது உண்மைதானோ, நமக்கு இந்த எஃபெக்ட் ஒரு சின்ன விஷயம், இதை விட கஷ்டமான பிராணாயாமத்தை செய்தவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான அபாய பகுதிகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கிறார்களோ அல்லது மரணத்தை தொட்டிருக்கிறார்களோ. குண்டலினியையும் அதே போல் சொல்கிறார்கள். குண்டலினி இந்த அஷ்டாங்க யோகத்தை முடித்த பிறகு என்னுடைய அடுத்த சீரீஸ் வந்து குண்டலினியை பற்றி நான் மூலாதாரத்திலிருந்து சகசராரம் வரை உங்களுக்கு நான் ஒவ்வொரு பகுதியாக நான் பதிவிட வேண்டும் என்று வைத்திருக்கிறேன். குண்டலினியை பற்றியும் இப்படி சொல்கிறார்கள், குண்டலினி செய்து இறந்தவர்கள் உண்டு என்று. ஸோ எனவே நான் இந்த பிராணாயாமம் செய்து இறந்தவர்கள் உண்டு, எனக்கும் அது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்பதை சொல்லி, அவ்வளவு கஷ்டமான பிராணாயாமத்தை உங்களுக்கு அந்த அந்த பவுண்டரிக்கே போகாமல் சின்ன அற்புதமான பிராணாயாமம் உங்களுடைய பிகினர் ஸ்டேஜுக்கு எப்படி என்பதை நான் சொல்லித்தர விரும்புகிறேன். பிராணாயாமத்தை தொடுவதற்கு முன்பாக அந்த வார்ம்அப் என்பதை செய்துதான் செய்ய வேண்டும். இளைஞர்களுக்கு அந்த பொறுமை வந்துதான் ஆக வேண்டும். இந்த வார்ம்அப் உங்களுக்கு ஜிம்மில் போனால் வந்துட்டு ஒரு வாரம் 10 நாள் 15 நாள்னு சொல்கிறாங்கல்ல, இது அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் 6 மாதங்களாவது நான் இப்போ சொல்லித்தரப்போகிற இந்த வார்ம்அப்பை நீங்கள் செஞ்சாதான் பிராணாயாமம் கரெக்டாக வரும். நீங்கள் 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் கூட நீங்கள் பண்ணீங்கன்னா அற்புதம் அற்புதம். இந்த வார்ம்அப்பை வந்துட்டு நீங்கள் 1 வருஷம் தொடர்ந்து டெய்லி ஒவ்வொரு நாளும், ஒருவேளை 1 நாள் காலையில் ஒன்று மத்தியானம் ஒன்று, சாயந்தரம் வேண்டாம், ஏன்னா சாயந்தரம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. இங்கே இது பிராணாயாமம் உள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிராணன் கிடச்சிடும், தூக்கம் வராது. காலையில் 1 முறை மத்தியானம் 1 முறை, காலையில் 1 முறை மத்தியானம் 1 முறை என்று நீங்கள் 1 வருடம் செய்து அதற்கு பிறகு நீங்கள் பிராணாயாமம் செய்தீர்கள் என்றால் ஃபென்டாஸ்டிக், உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஆன்மீக ஞானம் வந்துவிடும் என்கிற மிகப்பெரிய வாக்குறுதியை சத்தியம் செய்து கொடுத்து, இதோ இந்த வார்ம்அப் என்பது என்ன, இதற்கு பெயர் நாடி சுத்தி என்று சொல்வார்கள். பிராணாயாமம் அதை நம்ம அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு நான் விழாவறியாக நான் சொல்லித்தருகிறேன். அதற்கு முன்பாக பிராணாயாமத்திற்கான வார்ம்அப் என்பது என்னவென்றால் நாடி சுத்தி. இந்த நாடி சுத்தியை குறைந்தபட்சம் 6 மாதங்களாக நீங்கள் செய்ய வேண்டும். சரி, இதற்கு முன்பாக நான் இன்னொரு விஷயத்தை சொல்லி விடுகிறேன். நான் ஒரு வாத்தியார், எனக்குன்னு ஒரு நான் ஒரு எப்படி சொல்லித்தர்றதே மாணவர்கள்கிட்ட எப்படி அந்த சொல்லித்தருதல் என்கிற விஷயத்தை நான் பல வகையாக நான் அலசி இருக்கிறேன். இந்த பையன் மக்கு பையனாக இருக்கான், இவனுக்குள்ளே எப்படி இதை கடத்துவது என்று பல வகையாக எல்லாம் நான் சிந்தித்திருக்கிறேன். அந்த ப்ராசஸ் இன்னுமே போய்கிட்டே இருக்குது. நானும் ஒரு இந்த விஷயத்தில் கற்றுக் கொடுத்தல் என்கிற விஷயத்தில் நானும் ஒரு மாணவனாகத்தான் இருக்கிறேன். இப்போது என்னுடைய ஸ்டைல் இந்த கற்றுக் கொடுக்குறதுல நான் ஒரு விஷயத்தை நான் உள்வாங்கி கொண்டு அதை நான் கடைபிடிக்கிறேன். அது என்னென்னா, ஒரு விஷயத்தில் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது, ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிக்கலை சொல்லி இந்த பயிற்சியை நீ செய், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிக்கலை நீ பண்ணிட்டியா, வா இப்போ உட்கார். இப்போ நான் அந்த தியரி, இந்த டெஃபனிஷன், இது நியூட்டன்ஸ் லா, அந்த டெஃபனிஷன், அந்த தியரி, அதையெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் எப்படி உணர்கிறேன் என்றால், அந்த மாணவனுக்கு அது தெளிவாக புரிகிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட அலசல். அது உண்மையும் கூட. நான் பல வருடங்களாக நான் இப்படி செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நம்ம இப்படி செஞ்சு பார்க்கலாமே, ஃபஸ்ட்டு தியரி சொல்லிக் கொடுப்போம், அவனுக்கு அந்த டெஃபனிஷன் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ போய் ப்ராக்டிக்கல் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவன் அந்த தியரி சொல்லிக் கொடுக்கும்போது அவன் ஓகே உள்வாங்கிக் கொள்கிறான், ஆனால் அவனுக்கு ப்ராக்டிக்கலை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த டெஃபனிஷன் சொல்லும் பொழுது அவனுக்கு புரிகிற அந்த புரிதலை போல் முதலில் டெஃபனிஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலை பண்ணும்போது அது அவ்வளவாக புரிவது இல்லை என்பது என்னுடைய கன்க்ளூஷன். ஸோ இந்த நாடி சுத்தி என்றால் என்ன, அதன் பயன்கள் என்ன, அது எதற்காக செய்ய வேண்டும், இந்த தியரி கண்டென்ட்டை எல்லாம் நான் கடைசி சொல்கிறேன். இப்போது நாடி சுத்தி எப்படி செய்ய வேண்டும், ப்ராக்டிக்கல் அந்த பயிற்சி
பயிற்சி முறையை நான் உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். நீங்கள் அதை செய்ய ஆரம்பியுங்கள். ஆரம்பித்த பிறகு நாடி சுத்தி என்றால் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அதை ஏன் வந்துட்டு பிராணாயாமத்திற்கு முன்பு செய்ய வேண்டும், அதை ஏன் வந்துட்டு இவ்வளவு காலம் செய்ய வேண்டும், நம்முடைய உடல் அமைப்புக்கும் உள்ளுக்குள் இருக்கும் நரம்புகளுக்கும் இந்த நாடி சுத்திக்கும் என்ன சம்பந்தம், இதை எல்லாவற்றையும் நான் அடுத்து மூன்றாவது பகுதியில் தான் நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். முதல் பகுதியில் நாடி சுத்தி செய்யும் முறை, இரண்டாவது பகுதியில் பிராணாயாமம் செய்யும் முறை, மூன்றாவது பகுதியில் இது அனைத்தும் சம்பந்தப்பட்ட தியரிஸ், நாடி சுத்தி என்றால் என்ன, பிராணாயாமம் என்றால் என்ன என்பதை பற்றி நான் இதுதான் இந்த நான்காவது அஷ்டாங்க யோகத்தின் நான்காவது பகுதியை உங்களிடம் நான் கடத்த விரும்புகிற என்னுடைய செட்டப். நவ் நாடி சுத்தி செய்யும் முறை, பெருமக்களே இந்த மூச்சு இருக்குது தானே, இது உள்ள போயிட்டு உள்ள வருது, உள்ள போயிட்டு இப்படி வெளியில வருது, இத என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டவிரல், இந்த கட்டை விரலை கொஞ்சம் நல்லா விரப்ப அப்படி நீட்டி வச்சுக்கோங்க. மீதி இந்த விரலை மீதி இந்த நடுவிரல், மோதிர விரல், சுண்டு விரல், இதை மூன்றையும் நேராக நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சுட்டு விரலை இப்படி மடக்கி இது போன்று வைத்துக் கொள்ளுங்கள். சரியா, இப்போ இந்த கட்டை விரலோட இந்த பகுதியை வலது பக்க நாசியை, இதுதான் வலது பக்க ஓட்டை, ஓகே, இது இடது பக்க நாஸ்ட்ரல், வலது பக்க இந்த நாசியை அடைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அடைத்து கொண்டு இதற்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த இதை இதை பண்றதுக்கு முன்பாக நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை கொஞ்சம் நல்லா உள்வாங்கி வெளியில விட்டுக்கோங்க. இது ஒரு ரெண்டு மூணு தடவை கூட பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா உள்வாங்கி வெளியில விட்டு நல்ல அடி வைத்த உள்ள இழுத்து நல்ல மூச்சை வெளியில கம்ப்ளீட்டா இழுத்த இந்த ஸ்டேஜ்ல இருந்துக்கோங்க. கம்ப்ளீட்டா இப்போ வந்துட்டு நீங்க எல்லா மூச்சையும் வெளியில விட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, கம்ப்ளீட்டா எல்லா மூச்சையும் வெளியில விட்டுட்டீங்க, அடிவயிறு உள்ள இருக்கிறது. சரியா, இந்த ஸ்டேஜ்ல இதை இப்படி வச்சுட்டு மெதுவாக இடது நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுங்கள், மெதுவாக உள்ளே இழுங்கள், மெதுவாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை இழுங்கள். நாலு நொடி தான் உங்களால் இழுக்க முடியுது, அதுக்கப்புறம் மூச்சு திணறுது அப்படின்னு சொன்னா நான்கே நொடியில் உள்ளே இழுத்துக் கொள்ளுங்கள். சரியா, மெதுவாக உள்ளே இழுத்து நான்கு நொடியில் உள்ளே இழுத்து கொண்டு அடுத்த கட்டமாக இந்த மோதிர விரல் இருக்கு தெரியுமா, இந்த மோதிர விரலையும் இந்த சுண்டு விரலையும் ஒன்றாக இது போல் இணைத்து இந்த நடு விரலையும் ஆள்காட்டு விரலையும் நேராக வைத்துக் கொண்டு இந்த இரண்டு விரல்களால் இந்த இடது பக்க நாசியை அடைத்து கொண்டு இப்படி இது போன்று அடைத்து கொண்டு பாருங்க, அது ஒரு மாதிரி ஸ்லைடிங்கா, இது ஸ்லைடிங்கா வச்சு கரெக்ட், அப்பதான் ஒரு துளி கூட இந்த ஓட்ட வெளியே காத்து வெளியில வந்துடக்கூடாது. இதை அடைத்து கொண்டு நீங்கள் இது வழியாக உள்ளிழுத்த காற்றை வலது நாசி வழியாக மெதுவாக இப்ப நீங்க 4 செகண்ட்ல உள்ளிழுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 செகண்ட்ல ரொம்ப மெதுவா உள்ளிழுக்கிறது கூட, ஏன்னா வெளியில இருக்கிற ஆக்சிஜனை தான் நீங்க உள்ளிழுக்கிறீங்க, உள்ளிழுக்கிறது கூட கவான்னு உள்ளிழுத்திடலாம். அந்த ஆக்சிஜனை கஞ்சத்தனமாக தான் வெளியில் விடணும். நான் உன்னை விடமாட்டேன் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கஞ்சத்தனமான கொஞ்ச நேரம் என் உடல்லையே இரு, கொஞ்ச நேரம் என் உடல்லையே இரு அப்படின்னு தான் மெதுவாக வெளியில் விடணும். நீங்கள் 4 வினாடிகள் உள்ளிழுத்து கொண்டால் அப்படியே நடுவில் கொஞ்சம் கூட தம் கட்டிடக்கூடாது. நீங்கள் உள்ள இழுத்த அடுத்த வினாடியே இதை அடைத்து கொண்டு அப்படியே மெதுவாக மிக மிக மெதுவாக 8 வினாடிகள் 1:2 1:2 அப்படிங்கிற இந்த ப்ரொபோர்ஷனை மனசில் வச்சுக்கோங்க. அது 4 வினாடிகளுக்கு 8 வினாடிகளோ அல்லது 8 வினாடிகளுக்கு 16 வினாடிகளோ அல்லது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்கள் 6 மாதங்கள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் எப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு உட்காந்தோன்னு, ஏன்னா இப்போலாம் வந்துட்டு இந்த மூச்சு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்களா, ஒரு மாடி ஏறி இறங்கினாலே இளைஞனுக்கு கூட மூச்சு முட்டுது அப்படின்றப்ப அந்த மூச்சு பயிற்சியெல்லாம் செய்கிறது கிடையாது. செஞ்சு செஞ்சு செஞ்சீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த பிராணாயாமம் உங்களுடைய உயிர் சக்தியை எந்தளவுக்கு நீங்கள் ஜிம்முக்கு சாப்பாடு அதெல்லாம் சைக்கிளிங், இந்த பிராணாயாமம் உங்களுடைய உயிரை எந்த அளவுக்கு வளர்க்கிறது என்பதை நான் இந்த இதில் 3வது அங்கத்தில் நான் சொல்ல இருக்கிறேன். அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அப்போது 6 மாதம் நீங்கள் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க.
முதல்ல 2 செகண்ட் உள்ள எடுத்துக்கோங்க, 4 செகண்ட் வெளியில விடுங்க. ஓகே, அடுத்த நாள் வந்துட்டு மறுபடியும் 2 செகண்ட் உள்ள எடுத்து 4 செகண்ட் வெளியில விட்டு பாருங்க. உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா கொஞ்சம் கூட்டலாமா, 3 செகண்ட் உள்ள எடுத்து 6 செகண்ட் விடலாமா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் செய்யுங்க. ஒரு கட்டத்தில் 8 செகண்டுக்கு உள்ள எடுத்து 16 செகண்ட் வரை உங்களால் மெதுவாக விட முடிகிறதா? இப்படி இங்கே உள்ள எடுத்து இப்படி வெளியே விட்டு அந்த வெளியே விட்ட அதே இடத்தில் முழுமையாக வெளியே விட்டு விட்டீர்களா? 16 நொடிகள் வெளியே விட்டவுடன் வயிறு உள்வாங்கி இருக்கும், நீங்கள் எல்லா மூச்சையும் வெளிவிட்டு இருப்பீர்கள். அப்படியே அதே இடத்தில் மூச்சை உள்ளிடுங்கள், 8 வினாடிகள் உள்ளிடுங்கள். இப்பொழுது அதே இப்போ இது இந்த மூக்கு வழியாக தான் வெளியில விட்டுருக்கீங்க, சரியா? அதே மூக்கு வழியாக உள்ளே இடுங்கள், 8 வினாடிகள் உள்ளே எடுத்து இந்த மூக்கை அடைத்து கொண்டு 16 வினாடிகள் வெளியே விடுங்கள். இங்கே இழுத்து இங்கே வெளியில விட்டீங்க, அதுலேயே இழுத்து இப்படி விட்டீங்க, தெரியுமா? இதுதான் ஒரு சைக்கிள் ஆஃப் நாடி சுத்தி. இந்த இதுதான் ஒரு நாடி சுத்தியின் ஒரு வட்டம் இந்த இடத்தில் தான் முடிவு பெறுகிறது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கண்மணிகளே. இந்த ஒரு வட்டத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது உங்களால் 10 செய்ய முடியுமா? 10 வந்துட்டு உங்களுக்கு முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எனக்கு வந்துட்டு முதல்ல எனக்கு 5 தான் கொஞ்சம் முடிந்தது. அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி மூச்சு தண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி உங்களுக்கே தெரியும், இன்னும் என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தெரியும். அப்படி நிப்பாட்டிடுங்க, போதும் அது போதும். ஆனால் உங்களுக்கே தெரியும் ஒரு 10 நாள் கழிச்சு என்னென்னா 5 செய்கிறதுக்கு வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்க 8 செய்கிறோம் அப்படின்னு ஒரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும். ஒரு 20 நாள் கழிச்சு நீங்கள் 10 பண்ணுவீங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்ய ஒரு 6 மாதத்தில் உங்களால் 50 பண்ண முடியும், நிச்சயமாக 50. பொறுமை, அதெல்லாம் விடுங்க. டிவியெல்லாம் அதாவது உங்களால் உட்காரணும், நீங்கள் உட்காந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லை எனக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை, என்னங்க நீங்கள் 50 பண்ண சொல்கிறீங்க, 50 பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, எனக்கு அவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதுக்காக நான் 1 மணி நேரம் ஒதுக்க முடியாதுன்னா நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். எப்போ இல்லை, இதுக்காக ஒரு டெடிக்கேஷன் கண்டிப்பாக வேண்டும். அப்படி இருந்தது என்றால் தான் இந்த ஆன்மீகத்தில் நான் உனக்கு கேட்குறேன், எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வரும்பொழுது அது முக்கியமாக இது முக்கியமாக என்று தோன்றும். இதுதான் முக்கியம், நான் பிறந்ததே இந்த ஆன்மீகத்திற்காகத்தான். என்னுடைய வேலை எனக்கு முக்கியமல்ல, பைசா முக்கியமல்ல, வேறு எதுவுமே முக்கியமல்ல, ஆன்மீகம்தான் முக்கியம். இந்த வாழ்க்கையில் இந்த பிறவியிலேயே இதுதான் முக்கியம் என்ற ஞானம் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு மற்ற வேலைகள் அச்சாச்சா இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம் என்று உட்கார தோன்றும். தியானம் செய்யும் பொழுதும் அதுக்கு நான் வருகிறேன். முதல்ல என்ன தெரியுமா உங்களுக்கு இடிக்கும்? பொறுமை. என்னடா அது, ஐயோ 5 நிமிஷத்தில் கடவுளே, அங்கே மியூசிக் கேட்கும், பக்கத்து வீட்டில் சீரீஸ் பார்த்துட்ருக்குறாங்க, இங்கே பொறுமை இல்லை, இல்லை நான் சாப்பிடணும்னு தோணுது, அப்படி அந்த பொறுமை இல்லாதது ஃபஸ்ட்டு அதுதான் ஒரு தடையாகவே இருக்கும். இல்லை இதுதான் எனக்கு முக்கியம், நான் வந்துட்டு கனெக்ட் ஆகணும், வெட்டு வெளியோடு கனெக்ட் ஆகணும், கடவுளோடு கனெக்ட் ஆகணும். ஓகே, அந்த கடவுள்ன்ற வார்த்தையை நான் உபயோகிக்க விரும்பவில்லை, வெட்டு வெளியோடு கனெக்ட் ஆகணும், தியானம் வேண்டும் அப்படிங்கிற அந்த அர்ப்பணிப்பு, அந்த டெடிக்கேஷன் இருந்தால் ஒழிய ஆன்மீகத்திற்குள் உங்களால் வெளிச்சமடைய முடியாது என்கிற விஷயத்தை சொல்லி, பெருமக்களை நாடி சுத்தியை இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ப்ரொசீஜரை, இந்த பயிற்சி முறையை நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பியுங்கள். நாடி சுத்தியில் நான் கஷ்டமான விஷயத்தை சொல்லவே இல்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் உள்ளிழுத்து அப்படியே வெளிவிட்டு விட வேண்டும், நடுவில் கொஞ்சம் கூட தம் கட்டிடக்கூடாது, அவ்வளோதான். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு சைக்கிள், 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 10 தடவை தொடர்ந்து செய்யுங்கள். 1 மாதம், 2 மாதம், ஒரு குறைந்தபட்சம் 6 மாதம் செய்து விட்டு அடுத்த பகுதியில் நான் பிராணாயாமம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருகிறேன். 7வது மாதத்திலிருந்து நீங்கள் பிராணாயாமம் செய்யலாம். மறுபடியும் சொல்கிறேன், நாடி சுத்தியை நீங்கள் 1 வருடம் செய்து விட்டு அதற்கு பிறகு பிராணாயாமம் செய்யலாம் என்று நீங்கள் அமர்ந்தீர்கள் என்றால் அது உத்தமமான விஷயம். இன்னொன்றையும் சொல்லிவிடுகிறேன், என்னது இது நாடி சுத்தி? இன்னைக்கு காலையில் நான் செய்யணும் இருக்குது, நான் பண்ணுறேன் தானே, நாளைக்கு காலையிலே நான் பிராணாயாமம் செய்கிறேன், ஏதோ அடுத்த பதிவில் ஒரு பிராணாயாமம் போட்டுட்டாரு, இப்போவே நான் வந்து பிராணாயாமம் செய்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு நான் இப்பொழுது சொல்கிறேன், இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பக்க விளைவுகள் வந்தால் என்னை வந்து கேட்கக்கூடாது. ஏனென்றால் நாடி சுத்தி என்பது ஒரு ஃபவுண்டேஷன், அது ஒரு வார்ம் அப், அதை இவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்று சித்தர்கள், ஏன் நானே உணர்ந்துதான் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் அதிமேதாவித்தனமாக அந்த இளைஞர்களுக்கு அந்த ஒரு ரத்தம் இருக்கும், அந்த ஒரு வேகம் என்னால் முடியும், ஜிம்முக்கு போனால் ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோ வெயிட் போட்டுட்டு என்னால் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 50 கிலோ போடும்போது தான் அந்த மசில்ஸ் வந்து டேரப் ஆகுது, அப்படி கிழிஞ்சு போயிடுது, அந்த மாதிரிலாம் நடக்கிறது. ஸோ சொல்வதை செய்யுங்கள்,
ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை மாணவர்கள் கேட்டுக்கொள்வது என்பது ஒரு உத்தமமான விஷயம். நீங்கள் எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி, இந்த நாடி சுத்தியை செய்யுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பலன் எப்படி வருகிறது என்பதை ஒரு 2-3 மாதங்களில் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நாடி சுத்தியை செய்து விட்டு உங்களுடைய நாளை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது, என்னடா இது, நம்ம சாப்பிடக்கூடிய இவ்வளவு தெம்பா இருக்கே என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் விரதம் இருக்கும் பொழுதெல்லாம் இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் செய்தீர்கள் என்றால் அந்த கிருகிருப்பு எல்லாம் போய் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எப்படி இது இருக்குது என்று உங்களுக்கே வியப்பாக இருக்கும் என்பதனால் மறுபடியும் நான் ஆரம்பித்த வரியவே சொல்லி முடிக்கிறேன். யாமறிந்த ஆன்மீகத்தில் பிராணாயாமத்தை போல் உயிருக்கு உன்னதம் செய்யும் ஒரு பயிற்சி நான் யாங்கனுமே கண்டதில்லை. நன்றி.